الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله அல்லாஹுடைய அல்லப்பெரும் கருணையினால் அல்லாஹுடைய கடமை நிறைவேற்றப்பட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நரகவாசிகள் நரகத்திற்கு செல்வதற்குரிய காரணம் என்ன என்பதை பற்றி நரகவாசிகளே சொல்வதை நமக்கு அல்லாஹ் பட்டியலிட்டு கொடுத்து விட்டு அதற்கு அடுத்ததாக இந்த நான்கு தன்மைகள் உடையவர்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் என்பதாக யார் குப்பார்களாக காப்பிர்களாக இருக்கின்றார்களோ இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் இந்த இடத்தில் பேசுகின்றான் என்று சொன்னாலும் கூட முதல் மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்ட நான்கு விஷயங்களில் முதல் மூன்று விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாமிய மார்க்கத்திலே இருப்பவர்களும் அதை செய்து வரக்கூடிய காரணத்தினால் இதை நாம் பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த பாவமான காரியங்களை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் என்ன, அதிலும் குறிப்பாக நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய காபிர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய தண்டனை என்ன என்பதை பற்றி அல்லாஹ் அடுத்து பேசுகின்றான். ஃபமா தன்ஃபஅஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன் ஃபமா லஹும் அனித் தஸ்கிரத்தி முஅரிதீன் கஅன்னஹும் ஹமரும் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்ஃபரா. அல்லாஹ் நான்கு வசனங்களிலே ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கின்றான். அதிலே முதலாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், இந்த தொழுகையை தொழுகக்கூடியவர்களாக இல்லாமல் மிஸ்கின்களுக்கு உணவளிக்காமல் வீணானவர்களோடு சேர்ந்து வீணானவர்களோடு ஈடுபட்டுக் கொண்டிருந்து மறுமை நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த நான்கு விதமான பாவமான காரியங்களை செய்தவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய மறுமையில தரக்கூடிய மிக முக்கியமான தண்டனை மிக அதிகமான கஷ்டங்களையும் நரகத்திலே கொடுத்து சோதனைப்படுத்துவதெல்லாம் கிடையாது. மாறாக அவர்களுக்கு தரக்கூடிய தண்டனை என்னவென்று சொன்னால் அந்த நரகத்திலேயே அவர்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற தண்டனையே அல்லாஹ் அவர்களுக்கு தருகின்றான். அதைத்தான் அல்லாஹ் நமக்கு இப்படி சொல்லுகின்றான், ஃபமா தன்ஃபஅஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், அவர்கள் மறுமையிலே ஷஃபாஅத்து சிபாரிசு செய்யக்கூடியவருடைய சிபாரிசு அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் பயனையும் தராது என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆக உலகத்திலே நாம் என்னென்ன யாரெல்லாம் சித்திகீன்களாக நபிமார்களாக வலிமார்களாக சாலிஹீன்களாக சுஹதாக்களாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் நாளை மறுமையிலே எல்லா மக்களுக்கும் ஈமான் கொண்ட நரகவாசிகளாக தீர்மானிக்கப்பட்ட எல்லோருக்குமே அவர்கள் என்ன செய்வார்கள், சிபாரிசு செய்ய முடியும். அந்த சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இருந்தாலும் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் சிபாரிசு செய்ய முடியாது. அல்லாஹுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் அந்த நேரத்தில் நாளை மறுமையிலே சிபாரிசு செய்ய முடியும். அல்லாஹுடைய அனுமதி இன்றியே சிபாரிசு செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை பெற்ற ஒரே நபர் நாளை மறுமையிலே நம்முடைய ஈரலக செந்தல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் என்பதை நாம் விளங்க வேண்டும். நபி அவருடைய ஷஃபாத்தை பற்றி நிறைய பேசலாம், பேசினா நேரம் பத்தாது. அந்த அளவிற்கு மிக விரிவான விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்து சம்பந்தமாகவே நாம் பேசலாம். இருந்தாலும் கூட இந்த இடத்திலே அவர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்வது என்னவென்று சொன்னால் யாரெல்லாம் சிபாரிசு செய்வதற்கு அல்லாஹுடைய அனுமதியை பெற்று சிபாரிசு செய்ய முடியுமோ அவர்களுடைய சிபாரிசு யாருடைய சிபாரிசும் நாளை மறுமையில ஷஃபாத்தும் இவர்களுக்கு இந்த நான்கு தன்மையுடையவர்களுக்கு பிரயோஜனத்தை அது கொடுக்காது. பிரயோஜனத்தை கொடுக்காது என்று சொன்னால் சிபாரிசு செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகினால் அவர்கள் எங்கென்றும் நிரந்தரமாக நரகத்திலேயே தங்கியிருக்கக்கூடிய அந்த துர்பாக்கியமான நிலையை அவர்கள் அடைந்து விடுவார்கள் என்ற விஷயத்தை தான் அல்லாஹ் இந்த இடத்திலே நமக்கு அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் என்ற விஷயத்தையே ஹாலிதீன பீஹா அபதா என்ற வார்த்தைகளை குரானிலே வேறு இடங்களிலே பயன்படுத்தி இருந்தாலும் இந்த இடத்திலே சிபாரிசை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைய உலகத்திலே நம்முடைய தற்காலத்திலே நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்களுக்கு ஒரு எனக்காண்டு சிபாரிசு செய்யறதுக்கு வாங்க என்று யாரையாவது நாம கூப்பிட்டா கூப்பிட்டவர் நம்ம யாரை அழைக்கின்றோமோ அவர் நமக்கு சிபாரிசு செய்யக்கூடிய நேரத்திலே அவரும் ரொம்ப யோசிப்பார். ஏன்னா தற்காலம் அப்படித்தான் இருக்குது. ஒருத்தர் போய் ரொம்ப சரி பரவாயில்ல நம்ம கூப்பிடுறாரு என்று சிபாரிசு செய்து விட்டால் இவர் செய்யற வேலையெல்லாம் பார்த்துட்டு ஏண்டா சிபாரிசு செஞ்சோம் சொல்லி அவரு சங்கடப்படுவார். இந்த மாதிரி நிலைமைகளே நம்முடைய சமுதாயம் போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே சமயத்திலே நாளை மறுமையிலே எல்லா நல்ல அடியார்களுக்கு யாரெல்லாம் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றிருக்கின்றார்களோ உலகத்திலே அனைவர்களுக்கும் சிபாரிசு செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹுடைய அனுமதியை பெற்று எல்லோருமே சிபாரிசு செய்வார்கள். நரகவாசிகளை ஒருத்தரை பார்த்து சொர்க்கவாசியை போய் ஒருத்தர் கேட்பாரு, நீங்க என்ன விரும்புகின்றீர்கள் என்று நபிசாஹிப் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த விஷயத்தை ஒரு சொர்க்கவாசி நரகவாசி இடத்திலே போய் கேட்கின்றார், நீங்கள் என்ன விரும்புகின்றீர்கள், நீங்கள் ஏதாவது விரும்புகின்றீர்கள் என்று சொன்னால் சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் என்று சொர்க்கவாசி நரகவாசி இடத்திலே கேட்பார்.
அப்போ அந்த நரகவாசி சொல்லுவார், இந்தெந்த தேதிகளிலே குறிப்பிட்ட தேதிகளை நாட்களை சொல்லி இந்தெந்த நாட்களிலே உனக்கு நீ ரொம்ப தண்ணீர் தாகத்தோடு இருக்கும் பொழுது உனக்கு ஒருத்தர் தண்ணீர் போட்டினார் அல்லவா, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்பார். ஆமா, ஒருத்தர் தண்ணீர் கொடுத்தாரு, அந்த ஒருத்தர் நான் தானப்பா என்று இவர் சொல்லுவார், நரகவாசி சொல்லுவார். ஆஹா, எனக்காக தண்ணீர் தாகத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய தாகத்தை நீங்கள் தீர்த்தீர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு நேராக ரப்பிடத்தில் சென்று, யா அல்லாஹ், இவரை என்னுடைய தாகத்தை தீர்த்தவர், இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து இவரை நீ பொருந்திக் கொள்வாயா என்று அந்த நரகவாசிக்காக இவர் சிபார் செய்வார். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வார், நரகத்திலிருந்து விடுதலை செய்து சொருக்கத்திற்கு இவரோடு சேர்த்து அனுப்புவான் என்று சொல்லிவிட்டு இன்னொரு நரகவாசியை பார்த்து இன்னொரு சொருக்கவாசியை போய் கேட்பார், நீங்கள் என்ன விரும்புகின்றீர்கள் என்று கேட்பார்கள். அப்படி கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், இந்தந்த குறிப்பிட்ட தேதிகளிலே தொழுகை நேரம் வந்துவிட்ட பொழுது ஒளிச்சியருக்கு தண்ணி இல்லாமல் நின்றுந்தீங்க, அந்த நேரத்திலே நான் உங்களுக்கு தண்ணீர் கொடுத்து உங்களை ஒளிச்சியவருக்காக தண்ணீர் கொடுத்தேனே, ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது, ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, நீங்கள் தானா அது என்று சொல்லிவிட்டு ரப்பிடத்திலே போய் அவர் சிபாரி செய்வார், எனக்கு உன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு இவர் உதவி செய்தார், ஆகையினால இவருடைய பாவங்களை மன்னித்து இவரை பொருந்திக் கொள்வாயாக என்று அல்லாவிடத்திலே இவர் சிபாரி செய்வார் சொர்க்கவாசி. அல்லாஹ் அவருடைய சிபாரிசையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அந்த நரகவாசியையும் வெளியாக்கி சொர்க்கத்திலே அல்லாஹ் அனுப்புவான். இது மாதிரி ஒன்றல்ல இரண்டல்ல எண்ணற்ற நிகழ்ச்சிகளை நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லுவார்கள், சிபாரிசு செய்யக்கூடிய வாய்ப்பை பாக்கியத்தை பெறக்கூடிய நல்ல அதிகாரிகளுடைய அந்த சிபாரிசுகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேசுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷஃபாஅத் அந்த சிபாரிசு என்பதை ஆறு வகையாக அல்லாஹ் பிரித்து கொடுத்து அந்த ஆறு வகையிலேயும் உச்சத்திலே இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நம்முடைய உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுக்கின்றான். அதிலே அவர்கள் எல்லா விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சத்திலே இருப்பார்கள். அவருடைய ஷஃபாஅத் எல்லா மக்களுக்கும் காஃபிர்களுக்கும் பயன் தரக்கூடிய விதத்திலே அல்லாஹ் வைப்பான் என்று சொன்னாலும் கூட காஃபிர்களுக்கு நீங்கள் சிபாரிசு செய்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்கின்றான். சிபாரிசும் நாளை மறுமையிலே இப்படிப்பட்ட தொழுகாமல் மிஸ்கின்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்காமல் வீணானவர்களோடு சேர்ந்து வீணான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்து மறுமை நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சிபாரிசு செய்யல ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் எங்கெங்கும் நரகத்தில் தானே தங்கியிருப்பார்கள். ஆக இப்பொழுது அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்கின்றான், இவர்கள் சமாலகம் அணித்தரிக்கிறத்தை மாறுகிறேன், அந்த காப்பிரளை பற்றி அல்லாஹ் அழித்து பேசுகின்றான். அவர்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இப்படி இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் எப்படி சொல்கின்றான், நல்ல உபதேசங்களை சொல்லும் பொழுது அதை கேட்காமல் விரண்டோடுகின்றார்களே, சமாலகம் அணித்தரிக்கிறத்தை மாறுகிறேன் காரணம் ஹமரும் முஸ்தன்பிரா. இன்றைக்கு நாமெல்லாம் நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம், நல்ல உபதேசங்களை எங்க சொல்லப்படுதோ அங்க கூட்டம் குறைஞ்சு போயிடும், அப்படியே ஒவ்வொன்றா குறைஞ்சு 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 அஜர்த்துடைய கண்களுக்கு மறைந்து அப்படியே வெளியே போயிடலாம். ஆனா அல்லாஹ்வுடைய கண்களுக்கு மறைஞ்சு நம்ம எங்கேயா போக முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் அதே சமயத்திலே மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் நடைபெறக்கூடிய இடங்களிலே பாருங்கள், எவ்வளவு முண்டி அடித்துக்கொண்டு முதல் வரிசையில் போய் ஃபர்ஸ்ட் டோக்கன் ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்குறதுக்கு எவ்வளவு அடித்து பிடித்துக் கொண்டு நாம் எல்லாம் செல்கின்றோம். சமுதாயம் இப்படி போய்கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கவலைப்பட வேண்டிய நிர்பந்தத்திலே நிற்க கட்டாயத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். அப்போ அதைத்தான் நல்லா சொல்கின்றான், பமாலகம் அணித்ததிக்கிறத்தி மாறி, இவர்களுக்கு என்ன நேர்ந்தது, நல்ல உபதேசங்களை கேட்காமல் சொல்லப்படக்கூடிய நேரங்களிலே அதை கண்டு விரண்டோடுகின்றார்களே என்று சொல்லிவிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்கின்றான். அதற்கு ஒரு அழகான உதாரணத்தை நாம் எல்லாம் சட்டென்று விளங்கக்கூடிய அளவிற்கு அறிவுள்ளவர்கள் இந்த உதாரணத்தை உடனே விளங்கிக் கொள்வார்கள், இது போன்று நாமும் ஆகிவிடக் கூடாது என்று எண்ணுவார்கள் என்ற விஷயத்தை முன்வைத்து அல்லாஹ் அற்புதமான ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லிக் காட்டுகின்றான். ஃபர்ரத் மின் கஸ்வரா என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். வல் யுரீது குல்லும் ரிஹிம் மின்ஹும் என்று அடுத்த விஷயத்தை ஆரம்பிக்கின்றான். இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் காட்டு கழுதுகளை போன்று விரண்டோடுகின்றார்கள். கழுதைக்கு உதாரணமாக யாரை பார்த்து சொல்கின்றான், நல்ல உபதேசங்களை கண்டு யார் விரண்டு ஓடுகின்றார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், காட்டு கழுதைகளை போன்று விரண்டு ஓடுகின்றார்கள். எதற்கு எப்படி அந்த காட்டு கழுதைகள் எப்படி சிங்கத்தை கண்டு புலிகளை கண்டு வன விலங்குகளை கண்டு அந்த காட்டு கழுதைகள் எப்படி விரண்டு ஓடுகின்றதோ அது போன்று அவர்கள் விரண்டு ஓடுகின்றார்கள். ஃபர்ரத் மின் கஸ்ஃபரா அல்லாஹ் சொல்கின்றான், காட்டு சிங்கத்தை கண்டு எப்படி அந்த காட்டு கழுதைகள் விரண்டு ஓடுமோ அது போல இவர்கள் நல்ல உபதேசங்களை கண்டு விரண்டு ஓடுகின்றார்கள் என்று அல்லாஹ் அற்புதமான உதாரணத்தை சொல்கின்றான். இந்த இடத்திலே மற்ற உயிரினங்களை விலங்குகளை சொல்லாமல் கழுதையை சொல்வதற்குரிய காரணம் என்ன?
பொதுவாகவே கழுதைக்கு புத்தி எப்படி இருக்கும், அது மந்தமாக இருக்கும். மந்த புத்தி உடையதாகத்தான் அந்த உயிரினம் இருக்கும். எவ்வளவு கத்தினாலும் காது கேட்காது. நம்மளாம் சொல்லுவோம் அல்லவா, கழுதிக்கு கருப்பூர வாசனை தெரியாதுன்னு சொல்லுவோம். காரணம், அது எந்த அளவுக்கு நாம அதை சத்தம் போட்டு கத்தினாலும் ஏதோ லேசா தூசி மாதிரி நினைச்சிட்டு போயிட்டே இருக்கும். எவ்வளவு வெயிட் ஏத்தினாலும் அதெல்லாம் சுமந்துட்டு போயிட்டே இருக்கும். ஆக இந்த மாதிரி ஒரு மந்தமான புத்தி உடைய விலங்காக கழுதி இருக்கக்கூடிய காரணத்தினால காபியர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு மந்த புத்தி இருக்கும். எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை சொன்னாலும் அவருடைய மண்டையில அறிவுல அவருடைய மூளையில ஏறவே செய்யாது, கல்வியில ஏறவே செய்யாது. அந்த அளவிற்கு மந்த புத்தி உடையவர்களாக அவர்கள் இருக்கும் காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பார்த்து காட்டு கழுதிகள், சிங்கங்களை கண்டு விரண்டோடக்கூடிய காட்டு கழுதிகளை போன்று நல்ல உபதேசங்களை கண்டு விரண்டோடக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்களே, இவர்களுக்கு ஏன் இப்படி இருக்கிறாங்க என்று அல்லாஹ் பேசுகின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்தடுத்த விஷய வசனங்களில பல செய்திகளை அல்லாஹ் சொல்லியிருந்தான். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்துள்வானாக.